சர்க்குருநாதா சண்முகநாதா அருப்பெருஞ்சோதி அகத்தீசாய நம. ஓம் சர்க்குருநாதா சண்முகநாதா அருப்பெருஞ்சோதி அகத்தீசாய நம. ஓம் சர்க்குருநாதா சண்முகநாதா அருப்பெருஞ்சோதி அகத்தீசாய நம. ஓம் ஆறுமுக அரங்கமக தேசிகாய நமக. ஓம் ஆறுமுக அரங்கமக தேசிகாய நமக. ஓம் ஆறுமுக அரங்கமக தேசிகாய நமக. ஓம் அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி. ஓம் ஆறுமுக அரங்கனுக்கு கோடான கோடி நன்றி. அன்பிற்கினிய பெரியோர்களே, தாய்மார்களே, என் ஐயனின் அருளை பெறுகின்ற அன்பர் அனைவருக்கும் இந்த அரங்கன் டிவியின் வாயிலாக, தொலைக்காட்சியின் வாயிலாக என் வாழ்வில் நடந்த என்னுடைய 52 வயது, இப்போ எனக்கு ஆகவே 52, எனது 52 வயதிலே நான் காணாத, நான் பெறாத அற்புதத்தையும் அதிசயத்தையும் உணர்ந்ததை என் ஐயனுடைய அன்பர்களுக்கு தெரிவிக்கிற, நான் பெற்றதை நீங்களும் பெற வேண்டும், இந்த ஜென்மம் கடைந்தேற என் ஆறுமுக அரங்க மகன் அருளை நடந்த சம்பவங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என் அருகில் அமர்ந்திருக்கவங்க என் மனைவி கோகிலா ராணி நாச்சியார், இவங்க பூர்வீகம் காரைக்குடி, இவங்க தந்தையார் ஒரு எல்ஐசி டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், 3 சகோதரர்கள். நாங்கள் சென்னையில் பெருமாள் நகர் பழைய பல்லாவரத்தில் இருக்கோம். என்னுடைய பணின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, திரைப்படத்துறையில் நான் ஏவிஎம்மில் பிரபலமான எம்ஜிஆர் சிவாஜி கணேசன்லாம் வைத்து படங்களை இயக்கிய ஏசி திருலோகச்சந்தர் ஐயா படங்கள்லாம் வெள்ளித்திரையை முடிச்சுட்டு சின்னத்திரையில் பணிகளை ஆரம்பித்த காலகட்டத்தில் வீட்டுக்கு வீடுன்ற ஒரு தொலைக்காட்சி அவர் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த காலகட்டத்தில் நான் அவரோட சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. ஐயா, நான் ஏற்கனவே 84 தூர்தர்ஷனில் பழனிச்சாமின்னு 84 அவரோட பணியாற்றக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதை தொடர்ந்து என்னால் பணியாற்ற முடியல. அந்த காலகட்டத்துக்கு பிறகு நான் மீண்டும் பல்வேறு அமைப்புகளில் பல்வேறு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் நான் வேலை பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஐயா, உங்களோடு இணைந்து நான் பணியாற்ற ஆசைப்பட்றேன்னு அவர் கேட்கும் போத, நீ இயக்கிறதுலாம் இப்போ ஒன்று சின்னத்திரையில் என்னத்தை பண்ண, ஏற்கனவே உனக்கு தெரியுமே கேமரா தொழில்நுட்பம், நீ நடிப்பா அப்படின்னா, ஐயா நான் நடிக்க வரலையா அப்படின்னா, நடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு வீடுன்னு ஒரு தொலைக்காட்சி தொடரில் முதல் என்னை அரிதாரம் பூச வைத்தார். இதுதான் வாழ்க்கை. ஆனால் இப்போ நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், என்னுடைய மனைவியான இந்த கோகிலா ராணி அவர்கள், அவருடைய தாயார் நோய்வாய்ப்பட்டு, நோய்பட்டுனா ஒன்றும் இல்லை, சர்க்கரை வியாதின்னு சொல்கிறது இப்போ நீ ஒரு உலகமே இந்த சர்க்கரை வியாதிங்கிறது ஒரு பெரிய நோயாக கருதப்படுது. ஆனால் எங்களுக்கும் நல்ல இறை வழிபாடுல ரொம்ப ஈடுபாடு உள்ளவங்க தான், எங்கள் மாமியார். இவங்களை அழைச்சிட்டு வந்தோம், ஐயாவை பார்க்கணும்னு சொன்னேன். இங்கே அழைக்க வருவதற்கு சகோதரர் சுபாஷ் ஐயா வழிகாட்டுதல் சொன்னார், நீங்கள் வாங்க குடிலுக்கு வாங்க கொண்டுட்டு வாங்கன்னு. ஐயா, அவங்க நடக்க முடியாது, ஒன்றும் இல்லையா, நீங்கள் ஆட்டோவிலையோ கார்லையோ வச்சு கொண்டுட்டு வாங்க, ஐயா கிட்ட காலையில் 10 மணிக்கு மேலே தரிசனம் கிடைக்கும், நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னாங்க. அப்புறம் வந்தோம், இங்கே எங்களுக்கு அறை கொடுத்தாங்க, தங்கி குளிச்சுட்டு அவங்கள தூக்கிட்டு வீல் சேரில் வச்சு கொண்டுட்டு போனோம். ஐயா கிட்ட முதன் முதலாக என்னையும் என் மனைவியையும் அறிமுகப்படுத்தி, திருவாளர் ஐயா ரவி ஐயா அவர்கள் வந்து, ஐயா இவர்கள் சென்னையிலேருந்து வராங்க, அவருடைய தாயார் வந்து சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டு கால்கள் துண்டிக்கப்பட்டு கோமா நிலையிலே இருந்து அவங்க உயிரிட்டுட்டாங்க. அந்த அதிர்ச்சியின் காரணமாக இந்த சகோதரி உணவு எடுத்துக்கிறதில்ல, உறங்கிறதில்ல, சிந்தை கலங்கி எந்த ஒரு செயல்பாட்டிலையும் இல்லாமல் இருக்காங்க. சகோதரர் வேலைக்கும் போகாமல் இந்த பொண்ணை வச்சுட்டு ரொம்ப அவசரப்பட்டுருக்காங்க. ஐயா பார்த்தார், மகளே இந்த அடிமையை காப்பாற்ற முருகான்னு சொல்லி தாயி, உனக்கு நல்லது நடக்கும்னு சொல்லி ஐயா ஆசீர்வச்சு தலையில் வச்சார், நெத்தியில் கை வச்சு, நான் சொல்கிற வரைக்கும் இருங்க இருங்கப்பா, சாப்பிட்டு தங்கி இருங்க அப்படின்னார். ஐயா சொன்னபடி
ஒரு 18 நாட்கள் நாங்கள் இங்கே தங்கியிருந்தோம். ஒவ்வொரு நாளும் ஒரு முன்னேற்றங்கள் வந்து 3-4 நாள்லாம் தெளிவாக உணவு எடுத்துக்கிட்டாங்க, குளித்தாங்க, ஒரு சிரிக்காத முகம் சிரிக்கப்பட்டாங்க. அந்த முகத்தில் நவரசத்தையும் அந்த 4 நாட்களுக்கு பிறகு கண்டேன். பெரும் மகிழ்ச்சி கொண்ட ஐயா நல்லாயிட்டாங்கண்ணே. அப்படியா, நல்லாயிட்டாங்களா? நான் சொல்கிற வரைக்கும் இருங்கன்னு ஐயா சொன்னார். 18 நாட்கள் காலை மாலை இருவேளையும் ஜோதி தீபம், அகத்தியர் வழிபாடு, ஐயாவை தரிசனம், இது எல்லாம் இருந்து 18 நாளில் ஒரு பிறந்த குழந்தை துள்ளி குதித்து போகிற மாதிரி என் மனைவி புத்துணு நடக்காத பொண்ணு தான், அதுவும் அருள் இருந்தால் நடக்கும் என்பது என்னுடைய ஆத்மார்த்த எண்ணம். ஒரு மாற்றுத்திறனியாக இருந்தாலும் எந்த நிலையிலிருந்தாலும் அதில் முற்றிலும் மாறுபட்டு புதிய உத்வேகத்தோடு புதிய உற்சாகத்தோடு என் மனைவி மீண்டும் கிடைக்க பெற்ற அந்த ஆறுமுக அரங்கனுக்கு இந்த நேரத்தில் நான் கொடான கூடி நினைச்சு என் வாழ்நாளில் 50 ஆண்டு வாழ்ந்தது வாழ்க்கை இல்லை, இந்த ஓராண்டு 7 மாதம்தான் நான் வாழ்கின்ற வாழ்க்கை உண்மையானது சத்தியமானது. ஏன் என்று சொல்கிறேன் என்று சொன்னால், அரங்கனை நான் கண்டேன் ஒரு ஞானியாய் மனிதராய் மனிதன் உருவில் இருக்கிற ஒரு மகான் அப்படின்னு தான் பார்த்தேன். ஆனால் அதற்கு பிறகுதான் தெரிஞ்சது நான் வணங்கும் என் குடிகாத்தவன் என் உயிர் காத்தவன் என் மனைவி தந்த உன்னதமானது என் பெருமான் முருகன்தான் இவர் என்பதை நான் ஆணித்தரமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கண்டேன் கடவுளை என்பது உண்மை. கண்ணார கண்டிட கடவுளை இனி என் வாழ்நாள் பூரா என் அப்பன் முருகனின் அவதாரமாகிய ஆறுமுக அரங்கனை வழிபடுவதும் வணங்குவதும் அவர் புகழை சொல்வதும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கடைபிடிக்க வேண்டியது. ஏன்னா ஒரு பெண்ணுக்கானோ தேட வேண்டிய சூழ்நிலை எங்களுக்கு இல்லை. எங்கள் வாழ்நாள் என் உயிர் காத்த முருகன் என் மனைவியை தந்த அந்த ஐயனுக்கு துண்டு செய்வதே. துண்டு என்பது நாங்கள் செய்கிற தொழிலில் வருமானத்தில் அன்னதானத்தை கொடுக்கணும். நாங்கள் சைவம் தான் கடைபிடிச்சுட்டுருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா என்னுடைய மாப்பிள்ளைங்களாம் கூட கொஞ்சம் அசைவம் சாப்பிட்ற பழக்கம் இருக்குது, அவங்களையும் வர சொல்லியிருக்கோம். என் மனைவியினுடைய ஆசை என்னென்னா, அந்த 3 மாப்பிள்ளைகளும் வந்து ஐயன் திருவடியை பணிந்து அந்த குடும்பத்தோடு வந்து நாங்களும் சத்தியமாய் எங்கள் ஐயனை ஆறுமுக அரங்கனை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லணும்னு அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது. அந்த ஆசையும் வெகு விரைவாக நடத்தி கொடுப்பார் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. எங்கள் குடும்பம் மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த தமிழர்கள், இந்தியர்கள், எல்லா மனிதர்களும் இங்கு வருவார்கள். இந்த ஆறுமுக அரங்கமகா தேசிய ஆறுமுக அரங்கமகா தேசிக ரங்கநாத சுவாமிகளை பார்ப்பவருக்கு குழந்தை போல படுத்திருக்கார். ஆனால் என் பார்வையில் அகத்தியர் சர்மம் 3 மாடி கட்டிடம் 4 மாடி கட்டிடம் மற்றவர் பார்வைக்கு எனக்கு இது இமயமல்ல. இதுதான் பத்ரிநாத், இதுதான் கேதார்நாத். ஐயன் உட்காந்துருக்காருல்ல, படுத்திருக்கால, அது கைலாய மலை. இங்கே பணி புரிஞ்சிட்டு போயிட்டு வந்திருக்காங்க பிள்ளைங்களே, தேவர்கள் மூவர்கள் எல்லாருமே இங்கே இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஒன்று மட்டும் உண்மைங்க, சினிமாக்காரன் அவன் ஜகதால ஜாலிச்சா பேசுவான்னு நினைக்காதீங்க. ஆத்மார்த்தமாக சொல்கிறேன், பொய்யுரித்து பொருள் தேடும் நோக்கம் எனக்கு இல்லை. ஏன் என்று சொன்னால், நான் அரசியல்காரன் பின்னணியில் போகலை, ஆன்மீக பெருமகனார் என் அப்பன் முருகனின் அவதாரமான ஆறுமுக அரங்கனை நான் வழிபட்டு கொண்டிருக்கிறேன். ஏங்க பெய்யன்னா பெய்யுதுங்க, என் ஐயனை வாங்கினா வராருங்க என் வீட்டுக்கு. ஏன்னா அப்போ அவ்வளோ ஞானி, அவ்வளோ பெரிய சக்தி படைத்தவரா இல்லைங்க, பாவிகளை தான் பாசத்தோடு எடுத்துட்டு என் பிள்ளை நீ வாடா, ஒருத்தன் கூட மாறிடக்கூடாது, ஒருத்தன் கூட தடமண்டை போடக்கூடாதுன்னு கடவுளுடைய விருப்பம். அந்த கடவுளான அப்பா என்னை ஏற்றுக்கிட்டார். இது யார் வேணுமா எப்படிமா, இது வந்து இது தேவ பிரசங்கம் கிடையாதுங்க, ஆத்மார்த்தமாக உணர்ந்ததை நான் சொல்கின்றேன். இந்த வாயிலாக, இந்த அரங்கன் டிவி வாயிலாக நான் சொல்கிறது என்னென்னா, என் சினிமா தொழிலாளர்கள், சினிமா தொழில்நுட்ப கலைஞர்கள், என் சினிமாவில் கதாநாயகர் இவங்க எல்லாம் வரணுங்க. அது மாத்திரம் இல்லைங்க, தனியார் கல்வி நிறுவனம் நடத்துகின்ற முதல்வர்கள், தனியார் கல்வி நிறுவனத்தில் நடத்துகிறவங்க மட்டும் வரக்கூடாதுங்க. அங்கே இருக்கிற மாணவர்கள் எல்லாம், குழந்தைகள் எல்லாம் மாதந்தோறும் வந்து கொண்டே இருந்தால இந்த யுகம் மாறும். 100 இளைஞர்களை கொடுங்கள், நான் இந்தியாவை மாற்றி கொடுக்குறேன்னு
சுவாமி விவேகானந்தர் ஸ்பீச் பண்ணார். நான் என்ன சொல்கிறேன், அந்த விவேகானந்தர் இன்னும் மகான்கள் இல்லாமல் இன்னைக்கு நம்ம கலியுக வரதன் அரங்க மகா தேசிகன் இவ்வுலகை காக்கும் இரட்சகன் இதோ இந்த இயற்கை சூழ்ந்த கொல்லிமலை அடிவாரத்தில் இன்றைக்கி அமர்ந்திருந்து பாரி ஓரி நல்லி ஆகி பேகன் என்ற குடைவள்ளல்கள்லாம் வந்து அந்த பூமிக்கு பக்கத்தில் இருந்துருக்கிறனால தான் என்னமோ தெரியல, அனுதினமும் அன்னதானம் வாயிலாக ஆடு மாடுகளுக்கு தீனம் கொடுக்குறாரு. இதை விட ஒரு அற்புதம் யாரால் அங்கே செய்ய முடியும்? எத்தனை அரசியல்வாதி செய்கிறாங்க, ஒரு நாளைக்கு தமிழகம் முழுவதும் 100,000 மேற்பட்ட மக்களுக்கு அன்னதானம் கொடுத்துட்டு இருக்கிறார். ஆறுமுக அரங்கனுடைய பெயரை சொல்லி எந்த அரசியல்வாதியும் செய்யாத செயல், எந்த நடிகனும் செய்யாத செயல் என் ஐயனுடைய பேரை சொல்லி நடந்துட்டு இருக்குதுங்க. அப்போ இந்த மகத்துவம் ஏங்க நடக்காது? விரைவில் இந்த தமிழகம் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்கமே, ஏன் இந்த உலகமே என் அரங்கனின் பெயரை சொல்லும் நாள் வரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. நான் இங்கே வந்ததுக்கு காரணம் என் கணவர் இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. எங்கள் அம்மாவோடய மறைவுக்கு அப்புறம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தேன் மனதளவில். என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியாது. தூக்கம் வருமா தூக்கம் வராதா, பசிக்குமா பசிக்காதா, சாப்பிடுவேனா சாப்பிட மாட்டேனா, எதுவுமே எனக்கு தோணாது. இவங்க தான் ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து என் கணவர் சாப்பிட்டியா சாப்பிட்டியா தூங்கினியா தூங்கு அப்படியே சொல்லிகிட்டே இருப்பாங்க. எங்கள் அம்மா நினச்சிட்டே படுத்திருப்பேன், என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியாது. அழுவேன், அப்புறம் சரி அப்படியே தூங்கிடுவேன். அப்படி இருக்கும்போது தான் அவங்க கூட்டிகிட்டு வந்தாங்க. உன்னை அங்கே போனால் உனக்கு சரியாகும் அப்படின்ட்டு அப்புறம் சுபாஷ் அண்ணா சொன்னாங்கன்னு சொல்லி இங்கே வந்தோடனே, இங்கே வந்த உடனே சொன்னாங்க, எல்லா கவலையும் விட்டுருங்க, இது உங்களுக்கு தாய் வீடு, நீங்கள் வந்து எந்த கவலையும் பட வேண்டாம் அப்படின்னு, எல்லாம் மறைஞ்சிடும் உங்களுக்கு எல்லா இதுவும் அப்படின்னு. அப்புறம் இங்கே இருக்க இருக்க அப்புறம் ஐயாவோட ஆசீர்வாதம் கிடச்சிச்சு. ஐயா கிட்டே இந்த மாதிரி சொன்னோன்னே எல்லாம் சரியாயிடும், எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு ஐயா ஆசீர்வாதம் சொன்னாங்க. அப்புறம் இங்கே இருந்து ஒரு நாள்லேயே எனக்கு அந்த தெளிவு கிடச்சிது. அப்புறம் இங்கே வந்து தான் பசிக்குது சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்தது. இப்போயும் கூட நான் இங்கே வந்தால் தான் பசிக்குது சாப்பிட போகலாமா அப்படின்னு கேட்பேன். அதே சென்னையில் இருந்தால் எனக்கு அந்த உணர்வே வராது. இங்கே ஐயாவை பார்க்க வரணும் அப்படின்னு நினச்சா எனக்கு அது ரொம்ப ஒரு இதாக இருக்கும். ஏதோ இந்த கொரோனாவால் ரொம்ப பிரேக் ஆனவுன்னு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, என்னமோ இழந்துட்ட மாதிரி இருந்துச்சு. அப்புறமா ஒரு போன மாதம் வந்தோம் ஐயாவோட தவசித்தி விழாவுக்கு, வந்ததுக்கப்புறம் தான் ஒரு நிம்மதியாக இருந்தது. இங்கே வந்துட்டு போன உடனே ஒரு இன்சிடெண்ட் எனக்கு நடந்துச்சு. போய் ரெண்டு நாள் எனக்கு காலில் ஒரு வலி, அது எப்படி எனக்கு சொல்கிறதுன்னு தெரியல. திடீர்னு காலில் எங்கேயோ வலிக்குது, நரம்பு இழுத்து பிடிச்சி ஒன்றும் பண்ண முடியல, நீட்ட முடியல, திரும்ப முடியல, எதுவுமே பண்ண முடியல, அசைக்க முடியல. என் வாழ்க்கையில் இப்படி வந்ததே இல்லைன்ட்டு அப்புறம் ஐயா கிட்ட தான் கேட்டேன், ஏங்க ஐயா எனக்கு ஏன் இந்த வலி, எனக்கு இந்த மாதிரிலாம் வேண்டாமே எனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகலை. ஐயாவோட திருநூறு எடுத்து பூசிட்டு தான் படுத்தேன். படுத்துட்டு அப்புறம்னா ராத்திரியில் நானே திரும்பி பார்க்குறேன், நானாக அசைச்சிருக்கேன் கால், திரும்பி படுத்திருக்கேன், அந்த வலி இருந்துதா அப்படிங்கிறதே தெரியல. அப்படியே ஒரு தூக்கத்துலேயே எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. அப்புறம் எழுந்திரிச்சு உட்காந்து ஐயாவுக்கு கோடி கோடி நன்றிகள் சொல்லி இது பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த வலி இருந்ததுக்கான அடையாளமே இல்லை. அது ஏன் அப்படி ஒரு பொறுக்க முடியாத வலி வந்தது, அப்புறம் ஐயா கிட்ட கேட்டேன், அழுதேன், அது எப்படி போச்சு அது எனக்கு இன்னும் தெரியல. இன்னமும் ஏதாவது ஒரு குழப்பம் வந்துச்சுன்னா நான் அதுதான் ஐயா முன்னாடி உட்காந்து இது சித்தர்கள் போட்டி தொகுப்பு சொல்லிவிட்டு நீங்கள் தான் ஐயா எனக்கு சரி பண்ணணும் அப்படின்னு அடுத்த நிமிஷம் நிச்சயமாக அந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்ப்பு வரணும்னே தெரியாது. அதே போல் இங்கே வர்றதுக்கு நேரம் ஆகும், இந்த மாதம் போக முடியுமா முடியாதா, இன்றைக்கி போகலாமா நாளைக்கு போகலாமா அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும். நான் சொல்லுவேன், ஐயா உங்களை வந்து பார்க்கணும், நீங்கள் தான் வர வைக்கணும், எப்படி வரப்பீங்களோ அது உங்களோடது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட கேட்டுட்ருப்பேன். அதுக்கப்புறம் தன்னால் நடக்கும், எப்படி போகிறோம் எப்படி போகிறோம், எந்த வண்டி எப்படி கிடைக்குது, 11 மணியா 12 மணியா அது பாட்டுக்கு வண்டி கிடைக்கும், நாங்கள் பாட்டுக்கு ஏறுவோம் வருவோம் இங்கே வந்துடுவோம். அது உண்மையிலுமே அது ஒரு பெரிய மிராக்கல். எனக்கு அது இந்த நிமிஷம் வரைக்கும் அதுதான், இங்கே இருக்கிறதும் அப்படி தான், இந்த வந்தோம் இருந்தோம் பௌர்ணமி முடிஞ்சிட்டு அப்புறம் இங்கே இருக்கணுன்ற சூழ்நிலை வந்தது. அப்புறம் தீபாவளிக்கு இருந்துட்டு போகலாம்னு நான் சொன்னேன், ஐயா நீங்கள் தான் இருக்க வச்சுருக்கிறீங்க எப்படின்னு தெரியாது, நாங்கள் இங்கே இருக்கணுன்னா நீங்கள் எங்களுக்கு வழிகாட்டுங்க, இல்லை நாங்கள் அங்கே போனால் எங்களுக்கு நடக்கும் வேலைகள் அப்படின்னா எங்களுக்கு நல்லபடியாக ஆசீர்வாதம் பண்ணுங்கள். அப்புறம் இங்கே தான் இங்கே இருக்க வச்சுருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் ஐயா கடை காலடியில் இருக்கிறோம். இங்கே இருக்கும்போது ரொம்ப இதாக இருக்குது, என்ன சொல்கிறது, ரிலாக்ஸேஷன்ன்றது. இங்கே வந்தால் நாளைக்கு எங்களோட திருமண நாள், நாளைக்கு ஐயாவோட ஆசீர்வாதம் வாங்குவோம்,
அது ரொம்ப சந்தோஷம். போன வருஷமும் இதே திருமணம் நல்ல இங்கே இருக்க வச்சாங்க ஐயா, ஆசீர்வாதம் கிடச்சிது. அது மாதிரி இங்கே வரணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு புத்துணர்ச்சி தான் வந்துடும். அதுபோல் இங்கே வர முடியல, வேண்டாம் அப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா என்னமோ இழந்துட்ட மாதிரி தான் இருக்கும் எனக்கு, அது ஏன்னே தெரியாது. அப்புறம் நான் ஐயாட்ட கேட்பேன், அவங்கள வந்து பார்க்கணும் ஐயா, நீங்கள் எப்படி வர வைப்பீங்க அப்படின்னா அப்புறம் அடுத்த நிமிஷம் வர வச்சுருவாங்க. அது அது எந்த நேரம் இருந்தாலும் சரி, திடீர்னு கணவர் வருவாங்க, 10 மணி ஆச்சு இப்போ எப்படி கிளம்புறேன்னா கிளம்பு போகலாம் எல்லாம் நடக்கும் அப்படின்வாங்க. அவ்வளோதான், 10 மணிக்கு கிளம்புவோம், வீட்டை விட்டு 10:30 மணிக்கு கிளம்புவோம், எந்த வண்டி கிடைக்கும் ஏறி உட்காருவோம் வந்துடுவோம். அந்த மாதிரி ஐயாவோட இது இருந்துக்கிட்டே இருக்குது. எங்களை கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு வராங்க, அவ்வளோதான். எங்களை எப்பயும் அவங்க கைவிடுறதே இல்லை, அவங்க கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு வராங்க. நாங்கள் அவங்க காலடியத்தை பற்றி பின் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கோம் நிச்சயமாக. அதே போல் என் கணவர் சொன்ன மாதிரி என் சகோதரர்களையும் வர வைக்கணும். நான் ஐயா கிட்ட முன்னவே கேட்டேன், நடக்கும் அப்படின்னாங்க. நீ அதை பற்றி குழப்பிக்காத, நீ முருகா சொல்லு, முருகனை கேளு, நடக்கும் அப்படின்னாங்க. அது நடக்கும், அந்த நம்பிக்கை இருக்குது நிச்சயமாக. நிச்சயமாக ஐயா வர வைப்பாங்க. ஒவ்வொரு நிமிஷமும் ஐயாவோட இது தான் நடத்தி கொடுத்துட்டே இருக்காங்க. அதனால் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அது ஒரு ரொம்ப ஒரு திருப்தியான ஒரு இதாக இருக்குது. கடவுள் நம்ம கூடவே இருக்கிறாரு, பக்கத்திலே இருக்கிறாரு, கடவுள் நம்மளால் அரவணைச்சிட்டே இருக்கிறார், நம்ம கையை பிடிச்சிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் தான் எனக்கு எப்பயுமே இருக்குது. அதனால் நான் இப்போ எங்கள் அம்மாவோடைய நினைவுகள்லேருந்து கூட மீண்டு வந்துடுற சமயத்தில் வரும். எங்கள் அம்மா நினைவு வந்து ரொம்ப மன அழுத்தமாக இருக்கும்போது நான் தான் கேட்பேன், ஐயா மறுபடியும் ஏன் எனக்கு இந்த மன அழுத்தமான எண்ணங்கள்லாம் வருது, எனக்கு அமைதி கொடுங்க அப்படின்ட்டு ஐயாவோட பாட்டோ அவங்களோட இதுவும் பார்க்கும்போது அப்படியே நான் என்னை மறந்து அதிலிருந்து வெளிப்பட்டு வந்துடுவேன் அந்த உணர்வுகள்லேருந்து. அதனால் ஐயா ஒவ்வொரு நொடியும் முருகா 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 ஐயா ஐயா அருமுகா அரங்கா, அதுதான் எனக்கு எப்பயுமே. இதை இந்த வருஷம் வரைக்கும் இப்போ ஐயா என்னை பேச வச்சுருக்காங்கன்னா அவங்க ஆசீர்வாதம் தான். இன்றைக்கி நான் அவங்கள பற்றி பேசணும், அவங்கள பற்றி சொல்லணும் அப்படிங்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு தான் இருப்பேன். பட் இந்த தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி கொடுக்குறோம், அவங்கள பற்றி சொல்கிறோன்றது அவங்களோட ஆசீர்வாதம் தான். நிச்சயமாக அதுக்கு நான் கொடான கொடி நன்றி சொல்லிக்கிறேன். நிச்சயமாக நடக்கும், நீயும் நல்லா நடக்கும். ஐயா என்றைக்குமே எங்களுக்கு துணையாக இருக்கிறாங்க, எல்லாருக்குமே மக்கள் எல்லாருக்கும் துணையாக இருக்காங்க, எங்களுக்கும் ரொம்ப துணையாக இருக்காங்க. நன்றி ஐயா. முருகா சைவத்தை கடைபிடிக்கணும், அதான் முக்கியமாக ஐயாவோட சொல்லிட்டானே, சைவத்தை கடைபிடிக்கணும், இது அன்னதானம் செய்யணும், அது எல்லாரும் செய்யணும்னு நான் எல்லாருக்கும் இந்த தொலைக்காட்சி மூலயமா வேண்டிக்கிறேன். சைவத்தை கடைபிடிக்க, மற்ற உயிர்களை வதை செஞ்சு நம்ம உடம்பு நம்ம வளர்க்கணும்னு அவசியமே இல்லை. தாவர உணவுகள் எவ்வளவோ இருக்குது, அதில் நல்ல இதெல்லாம் இருக்குது. அது மாதிரி உயிர் வதை வேண்டாம். தாவரங்களில் வச்சா தாவரம் செழிக்கும், தாவரங்களை பயன்படுத்தும் போது உயிர்களை வதை பண்ணும்போது அது அழிஞ்சு தான் போகும். அதனால நம்ம உடம்பு ஒன்றும் தேராது, பெரிய பழம் வராது. அதனால் தாவர உணவுகள் சாப்பிடுங்க, உயிர் சைவ உணவை இது பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்கள். அது ரொம்ப நல்லது, நம்ம கர்மா பலன்னு இது பண்ணும், புண்ணியத்தை சேர்த்து கொடுக்கும். இதுதான் ஐயாவோட வார்த்தை. இது நான் எல்லாருக்கும் சொல்ல கடப்பட்டிருக்கேன். நன்றி நன்றி. ஓம் அகதீசாய நமஹ, ஆறுமுகாரங்க மகா தேசிகாய நமஹ. திருவடிகள் போட்டு புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த இஸ்லாமிய மார்க்கத்தைச் சேர்ந்த ஜாஃபர் பாய் என்பவரை சென்னையில் 5 தலைமுறையாக பட்டு உற்பத்தி செய்து பட்டு ஜவுளி வியாபாரம் பண்ணிட்டுருக்கிற எஸ்எம் சில்க்ஸ் உரிமையாளர். நான் அவரை சொல்லுறதுனால எனக்கு ஒரு இல்லை, ஏன்னா என்னுடைய குடும்ப நண்பர் அவர் ஐயா அவர்கள். அவர் 3 மாதத்துக்கு முன்னாடி ஜாஃபர் பாய்ங்கிறவர் அறிமுகப்படுத்தி வச்சு சகோதரா. இவர் வந்து அரபு நாட்டில் துபாயில் வந்து பேக்கரி வச்சுருக்கிறாரு. 3 குமாரத்திகள் அவர்கள் அந்த பேக்கரி நிர்வாகத்தை பார்த்துருக்காங்க. அந்த ஷேக் இருக்காங்களே, ஷேக்கு அரபு நாட்டில் இருக்க ஷேக்கினுடைய முதன்மை செயலாளர்கள் இருந்து அங்கே இருக்கிற அரசு அதிகாரிகள் அலுவலர்கள் எல்லாருமே இவருடைய கஸ்டமர்கள், வாடிக்கையாளர்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. அவர் என்னை சந்தித்தார், பேசினார். ஐயாவை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த சைவத்து மார்க்கத்தை சொல்லுவேன். இஸ்லாத்தில் இருக்கிறீங்களே ஐயா, நீங்கள் ரம்ஜான் பக்ரீத்தில் அந்த ஆடு கோழி மற்றபடி ஒட்டகெல்லாம் விட்டுறீங்களே ஐயா, இது இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஐயா அப்படின்னா. ஐயா ஏங்க ஐயா இப்படி கேட்குறீங்க அப்படின்னாரு. இல்லையா, நீங்கள் பிறந்ததுலேருந்தே இஸ்லாத்தில் இருக்கீங்க, இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடிச்சிட்ருக்கீங்க. அண்ணல் ஷல் நபிகள் நாயகம் சொல்லியிருக்காரா,
இதில் எங்கேயாவது குறிப்பிட்டிருக்கா சொல்லுங்க அப்படின்னு. ஐயா, அவர் வந்து இஸ்லாமியராக இருந்தால் கூட மிக பொறுமையாக நம்மளோட மிக கலந்துரையாடுவார். நம்ம ஒரு இந்து இல்லை இந்து கிறிஸ்துவ முஸ்லீம் நான் மதத்தை அங்கே குறிப்பிட நோக்கம் இல்லை. ஒரு மாற்றத்தை நிகழ்த்தியவரின் அப்பன் ஆறுமுகாரங்கர், அதற்காக இதை நான் கூட்டிகிட்டு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். பட்டு உற்பத்தி செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஆறுமுகம் ஐயா ஜாஃபர் பாய் அரபு நாட்டில் பேக்கரி வச்சுருக்க, ஏன் அறிமுகப்படுத்தணும்? அதில் ஒரு காரணம் இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த அரங்கன் டிவியில் நான் பேசுகிறது வந்து என்னை ஆசுவாசப்படுத்திக்கோ என்னை வெளிக்காட்டுவதோ நோக்கம் அல்ல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அற்புதங்களும் அதிசயங்களும் செய்து கொண்டிருக்கிறார் என் அப்பன் ஆறுமுக அரங்கன். உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிர்களுக்கும் இந்த துறையூர் ஓங்காரக்குடியிலிருந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கார் எங்கள் அப்பன் ஆறுமுக அரங்கன். எங்கள் விழித்திருக்கிற கண்களெல்லாம் பார்ப்பதில்லை, விழித்திருக்கிற கண்களெல்லாம் பார்ப்பதில்லை, பேசுகிற வார்த்தையெல்லாம் உண்மையில்லை, என் அப்பனை அனுதினமும் பார்ப்பதை எங்கும் பார்க்கலாம், எந்த ரூபத்திலையும் பார்க்கலாம். ஏங்க ஒன்றும் இல்லைங்க, இந்த ரவி ஐயான்னு ஒருத்தர் இங்கே பணியாற்றிருக்கிற அவருடைய குழந்தையோடு நாங்கள் போகிறோம். நேற்றுக்கு முந்தைய தினம் நடந்த உண்மை சம்பவம். பசித்தவருக்கு உணவு கொடுக்க சொல்கிறார் எங்கள் ஐயா, கொடுக்குறாரு, கொடுத்துட்ருக்காரு. இந்த குழந்தையோட நாங்கள் போகிறோம், பயணிக்கிறோம். பசித்த குழந்தைகளுக்கு இந்த தீபாவளி திருநாள் அவங்களுக்கு ட்ராக் நான் மாற்றிட்டேன், கோச்சிக்காதீங்க, நான் முழுசு கண்டினியூ பண்ணிட்டு வந்துடுறேன். அந்த இஸ்லாத்து மார்க்கத்தை சேர்ந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ஏங்க ஒவ்வொரு நாளுங்க அற்புதம் செஞ்சிட்ருக்காருங்க. நான் காலையில் நடைப்பயிற்சிக்கு போகிறேன், அஞ்சு மணி வாக்கில் ஒரு வயோதிகர் வெண்ணுடை தரித்து தளர்ந்த நடை மேமூச்சு கேமூச்சு வாங்குது. நேற்றுக்கு முந்தைய நடந்த துறையூரில் நடந்த அதிசயங்க, அது துறையூரில் நடந்த அதிசயம். அந்த குழந்தை பார்த்துருக்கு, சுரேகன்ற மேற்படிப்பை படிச்சுருக்க குழந்தைக்கிட்ட நான் அறிமுகப்படுத்தி வச்சேன். அறிமுகப்படுத்த நோக்கம் இல்லை, ஆனால் ஐயா அறிமுகப்படுத்தினார். நடந்த உண்மை சம்பவத்தை நான் இங்கே விரும்புகிறேன். ஐயா வெண்ணுடை தரித்த வேட்டி சட்டை கட்டி தோளில் ஒரு பை மேமூச்சு கீமூச்சு அப்பா அப்பான்னு. நான் 5:30 நடைப்பயிற்சி பேருந்து நிலையம் துறையூர் பேருந்து நிலையத்துக்கு அருகாமையில் வந்துட்டுருக்கிறேன். ஐயா ஏங்கய்யா இப்படி மூச்சு வாங்குற வத்தில் எங்கேருந்தியா வர்றீங்கண்ணே? நான் வரேன்யா, அரங்கனை பார்க்க வந்தேயா, ஆனால் அந்த பக்கம் போக முடியலையா, என்னால் மூச்சு வாங்குறது முடியலையா, நான் இப்படியே போய் சிவன் கோயிலில் போய் படுத்துக்க போகிறேண்ணே. ஏயா எங்கள் அப்பனை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வீட்டில் போய் படுத்துக்கிறீங்களே, என்னையா நியாயம்? ஒரு டீ கடைக்கு முன்னாடி நான் பேசுகிறேயா? எல்லோரும் ஒரு மாதிரி எங்களை பார்த்தாங்க. உண்மை இது நடந்த உண்மை சம்பவம். எப்போங்க? தீபாவளிக்கு முத நாள். அப்போ நீங்கள் வாங்கய்யா, முதல்ல நீங்கள் தேநீர் சாப்பிடுங்கன்ட்டு அந்த கடையில் போய் 100 ரூபா நோட்டை கொடுத்தேன். எத்தனை டீங்க அப்படின்னாரு. ஐயா இவர் ஒருத்தருக்கு தானே, காலையில் 100 ரூபா நோட்டை தரீங்களே ஐயா, நீங்கள் கொஞ்சம் வச்சுக்கோங்க, ஐயாவுக்கு டீ கொடுங்கண்ணே. அவர் ஒன்றும் பேசலை, அவர் சைவ ஹோட்டல் தான், டீ கடையில் டீ கொடுத்தாரு. அவரை உட்கார வச்சு ஐயா அந்த தேநீர் சாப்பிட்ருங்க, ஒரு 10 மணி வாக்கில் எங்கள் ஐயா வந்து நீங்கள் தரிசனம் பண்ணலாம். நீங்கள் எங்கள் அப்பனை பார்க்க வரேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவங்க அப்போ சிவனை பார்க்க போகிறேன்றீங்களே, இல்லை அங்கே ஏதாவது சாப்பாடு கொடுப்பாங்க, நான் அப்படியே போய் என் படுத்துறேன் அப்படின்னார். உங்களுக்கு யாதோ ஒரு குறையும் வராது, எங்கள் அப்பா முருகன் உங்களை அழைச்சிக்குவார். இந்த டீயை சாப்பிட்டுட்டு இந்தங்க பஸ்ஸுக்கு இந்த காசை வச்சுக்கோங்க, இல்லை ஆட்டோவில் கூட வந்து ஒரு 50 ரூபா 40 ரூபா கையில் கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். அவர் சொன்னார், சாமி இந்த நேரத்தில் நான் இதுக்கு மேலே எங்கப்பா வர்றதுன்னு அப்படியே போகிறேன் சாமி, அவர் அழைச்சா என்ன அழைச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னார். அரங்கனின் உணவை நீங்கள் சாப்பிட்டே ஆக போகிறீங்க, எங்கள் அப்பா சாப்பாடு நீங்கள் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேங்க ஐயா. அதுக்கு பிறகு 11 மணி இருக்கும், ஆனால் இந்த அன்னதானம் கொடுக்கணும்னா அந்த ஏழைங்களுக்கெல்லாம் இனிப்பு பலகாரம் கொடுக்கணும், நம்ம போகலாம், நீங்களும் கொஞ்சம் வாங்கினா அப்படின்னு அந்த பாப்பா சொன்னாங்கன்ட்டு நாங்கள் சக்கரை நாற்காடு சக்கரை வண்டியில் இது 2 சக்கர வண்டியில் போகிறோம். போயிட்டு அது எந்த பகுதி நகரத்தின் பின்புறம் மெயின் சாலையிலேருந்து பின்புறத்தில் போயிட்டுருக்குறோங்க. ஏன் காலையில் 5:30 பார்த்தவர் அந்த பெரியவர் 11:30 தடி எடுத்து ஒரு தடியை தாண்டிக்கிட்டு ஒரு பையன் மாட்டிகிட்டு வரார். எங்கய்யா நீங்கள் அப்பன் கோயிலுக்கு போகிறேன்ட்டு எங்கய்யா வீட்டுக்கு வராமல் இருக்கிறல, சாப்பாடு கொடுக்குறேன். அவர் என்னை தேடி தான் கொடுத்துட்டிங்களேன்ட்டு வாயார வாழ்த்தி வாயார வாழ்த்தி எங்கள் அப்பா சொ எனக்கு கிடச்சிருச்சு, எனக்கு குடிச்சிருச்சு சாப்பிட்டு ஒரு குழந்தைய போலங்க, அந்த குழந்தைய போல
அந்த சாப்பாடை ஒரு தாய் எப்படி மார்பிள் அணைச்சிக்கிற மாதிரி ரெண்டு பொட்டணத்தை வாங்கிட்டு அந்த ஸ்வீட்டு எனக்கு கிடச்சிருச்சு எனக்கு கிடச்சிருச்சுன்னு வாங்கினாருங்க. இது கண்கண்ட நடந்த உண்மை சம்பவம். எதுக்கு சொல்கிறேன்னா, எங்கள் அப்பன் சாப்பாடை நீங்கள் சாப்பிட வாங்கன்னு நான் கேட்குறேன், ஆனால் அவங்க அப்பன் வீட்டுக்கு நான் போகிறேன் என்னால் முடியலங்கிறார். நீங்கள் வந்தே சாப்பிட எங்கள் அப்பா சாப்பாடு எங்கள் அப்பா சாப்பாடு கொடுத்துட்டார் வாங்கிட்டார். இது என்னங்க சொல்கிறது? ஏங்க நான் எங்கேருந்து வரேங்க? நான் ஒரு 400 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் வரேங்க. சொன்னாங்க எனக்கூட கடந்த நான் நேற்று கூட ஒருத்தர் சொன்னாங்க, 12 வருஷமாக நாங்களும் ஐயாட்ட வரோம், பேசுகிறோம், பார்க்குறோம், எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு அற்புதம் நடந்த மாதிரி இல்லை. பார்ப்பதெல்லாம் பார்வையில்லை, பேசுவதெல்லாம் பேச்சல்ல, என் தெய்வத்தை தெய்வமாக பாருங்கய்யா, தெய்வமாக தருவாரியா, காட்சி அற்புதம் பண்ணுவாரியா. மனுஷனாக பார்த்தீங்கன்னா மனுஷனாக தான் இருப்பார். அதான் சொல்கிறேன், இந்த கட்டடமெல்லாம் பார்த்து 3 அடுக்கு 4 அடுக்கு எல்லோரும் சொல்கிறாங்க இது பெரிய கட்டடமாக இருக்குது, ஓஹோ எவ்வளோ பேர் தங்கலாம், இது தங்கு விடுதி இல்லைங்க, இது இமயமலை, கை எங்கள் அப்பம் படுத்துருக்குது கைலாயமலை. ஐயனே முருகனாக பார்த்தா முருகன், ஈசனாக பார்த்தா இருக்கேன், பெருமாளாக பார்த்தா பெருமாள், அனைத்து அவதாரின் ஒத்த வடிவந்தால் ஆறுமுக அரங்க மகாதேசிவன். சினிமாக்காரன் பதட்டில் பேசலாம் பரவசில் பேசலாம்ல, வாழ்க்கையில் அனுபவிச்சதை சொல்கிறேன். நீங்களும் வாங்க, ஓங்காரக்குடியிலுக்கு வாங்க, என் ஆறுமுக அரங்கனை கடவுளாய் பாருங்கள், கண்டு அந்த சக்தியை அந்த பலனை அந்த அருளை பெறுங்கள். ஓங்காரக்குடியிலின் ஆசானின் அருளும் மகத்துவமும் இந்த உலகமெல்லாம் பரவத்தான் போகிறது. டிக்கெட் இன்றைக்கும் மலேசியா சிலோனு பல்வேறு நாடுகள்னு வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஏங்க இந்த ஒட்டுமொத்த நாட்டுக்குமே ஓங்காரக்குடியில் ஆசானுடைய கொடி கட்டி பறக்கத்தான் போகுது, என் அப்பன் புகழ் பரவதான் போகுது. அப்போல்லாம் இந்த அப்பனை நாங்கள் கண்டதனுடைய பெருமையும் மகத்துவம் அப்போ தெரியாதவங்களுக்கெல்லாம் தெரிய போகிறது. அந்த அதிசயம்னா வெகு சீக்கிரத்தில் நடக்க போகுது. இந்திய துணைக்கண்டத்தில் ஒரு அற்புத அதிசயம் எங்கள் அப்பா பண்ண போகிறாரு, எங்கள் ஐயா ஆறுமுக ஐயா பண்ண போகிறாருங்கிறத நான் கண்டறிஞ்சிட்ருக்குறோம். அது அமைஞ்சு இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை நான் உங்களோட பகிர்ந்தேன். இன்னும் டிக்கெட்டு கிராமம் நகரம் கிராமம் அரசியல்வாதியாகட்டும் என் சினிமாக்காரன் எல்லாத்தையும் நான் ஓட ஓட வாங்க நீ நிறுத்திட்டு வரப்போகிறேன். ஏன்னா அந்த ஐயாவுடைய ஆசி பெறணும். பாவம் செய்கிறவங்க தாங்க ஐயாட்ட வரணும், பாவம் குறைஞ்சிருச்சுன்னா புண்ணியம் தானாக வந்துடும். இந்த பாவிக்கே இறக்கம் கட்டியிருக்காரு. நான் நல்லவன் கிடையாதுங்க, 50 வயசு வரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கை அர்த்தமில்லாத வாழ்க்கை, 1 வருஷம் 7 மாதம் உண்மையான வாழ்க்கை. இந்த பெண்ணை திருமணம் பண்ண எல்லோரும் சொல்லுவாங்க நீங்கள் ஒரு பெரிய தர்மம் கிடையாதுங்க. இந்த பாவிக்கு சாப விமோச்சனம் கிடைச்சது 1 வருஷம் 7 மாதம். 50 வருஷம் நான் வாழ்ந்த வாழ்க்கை அர்த்தம் இல்லை. இப்போ நான் புதுசாக பிறந்திருக்கேன், 1 வயசு 7 மாதம் எனக்கு ஆகுது, 1 வருஷம் 7 மாதம் எனக்கு. இன்றைக்கி இன்னும் 100 வருஷம் வரைக்கும் நான் வாழ்ந்த ஒரு பரம திருப்தியில் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். இது உண்மை. எங்கள் அப்பனுடைய அதிசயமும் அற்புதமும் இந்த உலகத்தை பூரா ஆறுமுக அரங்கனின் பெருமையும் மகத்துவமும் அதிசயம் நான் பார்க்க தான் போகிறேன். அதுக்கு முன்னால் நான் வந்துட்டேங்கிற அந்த சந்தோஷத்தோடு இந்த நிறைவு செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.